நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் ப்ரீமியம் ட்ரெயின் ஜேர்னிஸில் கத்திமன் முடிச்சாச்சுங்க, தேஜஸ் ராஜதானி முடிச்சாச்சு. இன்னும் லிஸ்ட்டில் என்ன பாக்கி இருக்கு? ஃபைனலி ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ண விஷயம் இன்னைக்கு நடக்குதுங்க. வெல்கம் டு புல்லட் ட்ரெயின் ஆஃப் இந்தியா. ஆமாங்க, எனக்கு இது தாங்க புல்லட் ட்ரெயின். இப்போ தேர்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 180-200 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்படியே அது 300-500 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ரீச் ஆக இன்னும் எவ்வளோ நாளுங்க ஆகும்? நம்ம இதை புல்லட் ட்ரெயினாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏன் கூட இன்றைக்கி இந்த புல்லட் ட்ரெயினில் ஏறி வாங்க காஷ்மீர் போகலாம். வந்தே பாரத்துங்க, போகலாமா? நம்ம இப்போ இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில் இருக்கோங்க. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 14th பிளாட்ஃபார்ம்லேருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்ப போகுதுங்க. வந்தாச்சு 16:00. வரட்டும், இன்னும் ட்ரெயின் வந்து சேரல. ட்ரெயின் வந்தோடனே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இந்த ஜேர்னி நமக்கு. இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அத்தாடி என்ன பிரம்மாண்டமாக இருக்குல்ல! இங்கே ஒரு நல்ல லைட் சோர்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி வரும் 5 தாங்க ஆகுது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும், ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம் போல இருக்குது, ட்ரெயின் வந்துடும் சொல்லிட்டு. இங்கே நியூ டெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 1/2 hour அந்த ரேஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ட்ரெயின். ஏன்னா இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும். அதனால் வண்டி எடுத்துகிட்டு வந்து பட்டன் ஃபில் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டுருணும். அந்த மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மக்களே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க, சொல்லவே மறந்துட்டேன். நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கீங்கல்ல, இன்ஜின்குள்ளேருந்து ஒரு ரைடு போங்க ப்ரோ, கேபின் ரைடு போங்க ப்ரோ ட்ரெயின்லன்னு. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு பெரிய பர்மிஷன்லாம் எடுத்து, கொஞ்சம் ஓவராத்தான் போகிறோமோ, சரி ஒரு பெரிய பர்மிஷன்லாம் எடுத்து இன்றைக்கி உங்களுக்காக நான் கேபின் ரைடு போய் காட்டுறேங்க. இன்ஜின்லேருந்து இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிறோம். பார்க்க ரெடியா? எப்படி தானே கேட்குறீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. நம்ம ட்ரெயின் வரா மாதிரி இருக்குங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கொதிக்க கொதிக்க வந்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரெயின் உள்ளே ஏற்றிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க ரெடி ஆகிடும். இந்த ட்ரெயின்லேயும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுட் எல்லாமே தருவாங்க, இன்க்ளூடட் தான் டிக்கெட்லேயே. வேணும்னா நீங்கள் ஃபுட் இல்லாத டிக்கெட் கூட வாங்கிக்கலாம். பட் என்னங்க, ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் வரதே இந்த ஃபுட்டு அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் 1-2 times ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. கரெக்டாக ஒரு 1/2 hour முன்னாடி 5:30 அந்த ரேஞ்சுக்கு வண்டி வந்துருச்சுங்க உள்ளே. இந்த வந்தே பாரத் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா ட்ரெயினுங்க. என்ன ஒரு ப்ரீமியமாக இல்லை, நம்மளோட வந்தே பாரத் எல்லாமே வந்து நல்லா டாப் நாச் ப்ரீமியமில் தாங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். இன்னைக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார், அதாவது ஈசி அப்படின்ற கோச்சில் இருக்கோங்க. லைட்டாக இது டூர் பண்ணிவிட்டு நம்மளோட கோச்சான சிசிக்கு போயிடலாம். இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, இங்கே சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2-2 காம்பினேஷன் இருக்கும், அங்கே 3-2 காம்பினேஷன் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஃப்ளைட்டு சீட் ரேஞ்சு தாங்க இருக்குது. லெக் ஸ்பேஸு எக்கச்சக்கம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஹோல்டரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட், இதெல்லாம் எங்கேயோ கொடுத்துருக்காங்க. லைட்டாக நீங்கள் சீட்டை வேணாலும் ரிக்ளைன் பண்ணிக்கலாமா, இது அமைக்கி அவ்வளோதான். நல்ல ஒரு செம்ம பெரிய சீட்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு விஸ்டோடா மாதிரி சுத்தலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். சுத்த முடியுமா இருங்க, தெரிலங்க அந்த ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது ஈஸியில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கோச் பாருங்களேன். அப்பா 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 அப்பா, வாட் அ ப்ரீமியம் மேன். இங்கே உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்குங்க. நீங்கள் எந்த பட்டன் கிட்டன்னு எதுவும் தட்ட தேவையில்லை, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்கிட்டோம். நம்ம அப்படியே வந்து பொறுமையாக வருவோம். என்ன ஸ்பேசியஸாக இருக்குல்ல இந்த வண்டியோட இன்ஜின் டூர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட லோக்கல் இஎம்யூ ட்ரெயின்ஸ் இருக்கலாம், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி தாங்க. கோச்சோடைய அட்டாச் ஆகிருக்க இன்ஜின்ஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ரேவில் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கலாங்க. நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத், வந்தே மாத்திரம். நம்ம கோச் வந்து கரெக்டாக இன்ஜின்லேருந்து 2nd கோச்சுங்க. ஜஸ்ட் C13 தான், அப்படியே போய் நம்ம ஏற வேண்டிதான். வந்தே பாரத். பட் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க, இந்த வண்டியில் ஏகப்பட்டது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஏறுறதுக்கு பாருங்களேன், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குல்லாம். தேஜஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இல்லாமல் இருந்துச்சு, எங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் 2nd விஷயம், நிறைய பேர் வந்து ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும் போது ஒரு கோச்சுக்கும் 1 கோச்சுக்கும் வந்து போக்குறது லைட்டாக பயப்படுவீங்களே, இந்த வண்டியில் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஹைப்பர் ஸ்மூத்தாக நீங்கள் போயிட்டு வரலாம். அந்தளவுக்கு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஒரு கோச் கிராஸ் பண்ணுறோன்ற அந்த ஃபீலே இல்லை. ஒரே ஜாலியாக நீங்கள் நடந்து போகலாம். இந்த பக்கம் உங்களுக்கு பேண்ட்ரி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. ஆகா என்ன லைட்டிங்க, அங்கே தான் நிற்கிறாங்க இந்தியன் ரயில்வேஸ். ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இல்லை நம்ம ஃப்ளைட்லலாம் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட் பேசுவார் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து நம்மளோட லோக்கோ பைலட் இப்போ பேசினார். நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு, எங்கெங்கே வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டி வரும் மூணே ஸ்டாப் தாங்க, அம்பாலா, லூதியானா, அப்புறம் ஜம்மு தவி, அடுத்த நேராக கட்ரா தான். எட்டே மணி நேரத்தில் கவர் பண்ணும், அதான் அப்புறம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க, இந்த வந்தே பாரத் கோச்சஸ் எல்லாமே நம்மளோட சென்னையில் ரெடி பண்ணது தான். நம்ம ட்ராவல் பண்ண போகிற சிசி டைப் கோச்சஸோட கோச் டூர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைப் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, நல்ல டிமாண்ட் இந்த வண்டிக்கு. நார்மலாக நீங்கள் அதில் பார்த்தா அதே தான், லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க, பட் சீட்டு கொஞ்சம் சின்னது அவ்வளோதான். பட் சீட் வந்து செம ஹார்டாக இருக்குங்க, அதான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னே தெரிலப்பா சீட்டு ஏன்ப்பா இவ்வளோ ஹார்டாக வச்சுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, பேப்பர் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சீட் ஹார்ட் ரொம்ப அதிகமாக. இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டே நிமிஷம் தாங்க இருக்குது. நம்ம தேஜஸில் பார்த்த மாதிரி இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான், எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 199 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு நான் ஸ்டாப் ரன்னுங்க. அம்பாலா கண்டோன்மெண்ட்டை தான் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே நிற்க போகிறோம். ஐயோ வெளில ஒருத்தன் வந்தானுங்க, இப்போ தான் ஏற முடியல. அவனால் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அவனை வச்சுக்கிட்டு ஏற்றுவாங்களா? இந்த அம்பி பின்னாடி போய் கேட்க போயிருக்கான். ஏங்க ஆட்டோமேட்டிக் டோர் கூட விளையாடாதீங்க, தேஜஸும் இந்த வண்டிக்கும் ரொம்ப ப்ராப்ளம், பட்டு பட்டுனு ஏறிடுங்க அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே பையாஜி காலில் வந்து காஃபி டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, வித்து பிஸ்கெட்டோட. என்ன அழகாக சிரிச்ச மோமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, வேற மாதிரி வேற மாதிரி. நம்பர் ட்ரெயின் 22439 நியூ டெல்லி டு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிளம்ப ரெடியாக இருக்குங்க. நம்ம வண்டி கிட்டத்தட்ட வந்து 655 கிலோமீட்டர் வெறும் 8 மணி நேரத்தில் கவர் பண்ணுது மூணு ஹால்ட்டோட. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 81 km/h, மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 130 km/h. இவன் கரெக்டாக 6 மணிக்கு நியூ டெல்லிலேருந்து எடுத்து 2 மணிக்கெலாம் மா வைஷ்ணவதேவி கட்ரா போய் சேர்ந்துடும். இந்த வண்டி வாரத்தில் எல்லா நாளும் இருக்குது, டியூஸ்டேவை தவிர. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் வந்தே பாரத் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 15, 2019 டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு வந்து ரன் பண்ணாங்க. ரெண்டாவது எடிஷன் தான் இது, டெல்லியிலேருந்து மா வைஷ்ணவதேவி கட்ராக்கு போகிறதுக்கு. இந்த வண்டியோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா வைஷ்ணவதேவி கட்ராவில் இருக்க அந்த அம்மன் கோவிலுக்கு எல்லோரும் ஈஸியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ட்ரெயின். ப்ளஸ் ஜம்மு மக்களுக்கு ஒரு செம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கும், நல்ல ப்ரீமியமாக நீங்கள் காஷ்மீர் போகலாம். இனிமேட்டு அடுத்தது வந்தே பாரத் ஏரா தான், கொஞ்சம் ரேட்டை குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ரேட்டை பற்றி பார்க்கலாம் இருங்க. ஏங்க ஜஸ்ட் இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணேன், ரிக்ளைனே கிடையாதுங்க நம்ம சீட்டுக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சார்க்கரில் பார்த்தீங்களா பின்னாடி சாஞ்சிக்கிற மாதிரி. நம்மளோட கோச்சுக்கு இது கிடையவே கிடையாது. ஒரு 8 மணி நேரம் போகிற ஜெர்னிக்கு இப்படியேவோ உட்காந்துட்டு போகிறது, அதுவும் கட்ட சீட்டு மாதிரி இருக்குது. என்னதான் இந்த வண்டி ப்ரீமியமாக இருந்தாலும் சீட்டு வைஸ் வந்து பயங்கர ஃபெயிலியர் தாங்க சொல்லுவேன், ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு, அப்படியே கட்ட மாதிரி இருக்குது, ரிக்ளைன் கிடையாது. தேர்டு ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு வெளில போகிறதுக்குள்ளேயே தண்ணி பாட்டில் கொடுத்துட்டாங்க, அப்படியே சுட சுட வாங்கிக்கலாம். பட் நம்ம கோச்சு வந்து C13, அதனால் நான் வந்து அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அதை நடத்த விடக்கூடாதுங்க. வாங்க உங்களுக்காக இன்றைக்கி வந்து இன்ஜின்லேருந்து டூர் காட்டலாம். கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வந்தே பாரத்தில் உங்களுக்கு இதுலேயே அட்டாச் ஆகிருக்கிறதுனால சொன்னி ஈஸியாக எட்டி பார்த்துக்கலாம். பட் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஆளுங்களாக இருக்கக்கூடாது. ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ கடைசி பெட்டிக்கு வந்தாச்சு, பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அந்த வியூ இருக்குது. ஸோ இது தாங்க இந்த வண்டியோட ஹைலைட் பாயிண்ட்டு. சரி போயிட்டு நம்ம இப்போ டீ காஃபி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை பார்ப்போம். போதும், ரொம்ப அலைஞ்சாச்சு காலங்காத்தாலேருந்து. இந்த வண்டியும் வந்து ப்ரீமியம் ட்ரெயின்னால அந்த பேப்பர் டிக்கிங்லாம் கிடையாதுங்க. நம்ம கட்டிமன் தேஜஸில் பார்த்த மாதிரி டேப்லெட்டில் வந்து நம்மளோட பேர்லாம் நோட் பண்ணிக்கிற டிடி சார். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் மேலே உங்களுக்கு வந்து என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளம்பி ஒரு 15 நிமிஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் வண்டி வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்றும் நம்ம அவுட்ரே தாண்டல. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் ஸ்பீடு எடுத்து அடுத்த ஒரு 190 கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணணும். பார்ப்போம் எந்த நேரத்துலையும் வந்து ஃபுல் ஸ்பீடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய மூடலை வண்டி ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகும் போது இப்படி தாங்க பிரேக் போடும், அதாவது சடனாக பிரேக் போட்டு நிற்கும். ஏய்
என்னப்பா ஒரு ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்களா, வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கு. இன்றைக்கி பாருங்க, நம்ம 70 ஜஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம வந்து 30 வந்தாச்சு. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க. இந்த ஜேர்னி கம்ஃபர்ட் அதெல்லாம் விட்டோட அந்த ஸ்பீடு எப்படி நம்ம வந்து ஆடி பாருங்களேன், என்ன அழகாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்பீடு, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த சர்வீஸ், அந்த ஒரு ராஜா மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாம் தாங்க முக்கியம் ட்ரெயின் ஜேர்னி பொறுத்த வரைக்கும். செம்மையாக இருக்கும். இப்போ மறுபடியும் எடுக்கிறாங்க, அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் போகிற மாதிரி தான் இருக்கு. பின்னாடி தள்ளுது சீரியஸாக. இங்கே பாருங்கள் ஸ்பீடோ மீட்டர் அப்படியே பாருங்களேன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு எடுக்கிறாங்க, இன்ஸ்டண்ட்டாக ஸ்பீடை குறைக்கிறாங்க, அப்படியே பூம் அப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு அன்கட் எக்ஸ்பீரியன்ஸ் தரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இங்கே நீங்கள் சீட்டில் உட்காந்துருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. சீரியஸ்லி இந்த புல் தெரியுதுங்க, என்ன மாதிரி போகுது பாருங்களேன். உங்களுக்கு புரியுதா அந்த ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு. லிட்ரலி செம்ம புல்லு. ஆனால் புல்லு எதுவுமே தெரியலங்க. நம்ம நார்மல் எல்ஹெச்பி கோர்ஸில் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி போச்சா, பட் இது எதுவுமே தெரியல. இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் லிட்ரலி. லைக் எப்படி சொல்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வண்டி ஒரு 130 ஸ்பீடில் போகிற மாதிரி தெரில. இதே நம்ம நார்மல் எல்ஹெச்பிலேயோ இல்லை 110 நம்ம ஐசிஎஃப் கோர்ஸ்லேயோ போகும்போதோ கடை 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 கடைன்னு இருக்கும், பட் இதில் எதுவுமே தெரிலங்க. இட்ஸ் வெரி நார்மல். எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் கிரேட் வா. மேட் இன் இண்டியா சும்மாவா? இந்த வண்டி நம்ம மேட் இன் இண்டியா மேட் இண்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்லங்க, அதுக்கு முதல்ல எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம எத்தனை கோச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வண்டியில் மொத்தம் 14 சிசி கோச் இருக்குங்க. அதில் வந்து 2 இன்ஜின் சேர்ந்தா மாதிரி இருக்கும், நடுவில் 2 இசி கோச், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 பெட்டி, அதில் வந்து 2 பெட்டியில் இன்ஜினும் சேர்ந்துருக்கும். ஸோ இது மொத்தமாக வந்து செய்யறதுக்கான காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் ஒரு 100 crores ஆச்சாங்க. 100 crore ஒரு ட்ரெயின் செய்கிறதுக்கு. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நம்ம வந்து நிறைய செய்ய செய்ய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னா காஸ்ட் குறைஞ்சிருமா. அதனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபீச்சர்ஸோடு நம்ம ஒரு ட்ரெயின் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த காஸ்ட் கிட்டத்தட்ட 40% அதிகமாக வந்துருக்கும். கிட்டத்தட்ட 140 crore இல்லை 150 crore கிட்டே வந்துருக்குமா. ஸோ வி சேவ்டு 50 crores பை மேக்கிங் இட் மேட் இன் இண்டியா. இதுக்கும் மேலே நான் காஸ்டிங் பற்றி சொல்ல மாதிரி தான் நீங்கள் காண்டாடிவீங்க. காஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து மா வைஷ்ணவ தேவி கட்ரா போகிறதுக்கு உங்களுக்கு 1665 ரூபாங்க. 2 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஹைஸ்பீட் ட்ரெயினில் நீங்கள் ஜாலியாக போய்க்கலாம். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசி கோச் பார்த்தோம்ல, அதில் வந்து 3055 ரூபா, கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட்டு. பட் எதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்குடாங்க டபுள் கொடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹேப்பன்ஸ், காசு வந்து போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இங்கே நம்ம பேசிக்கிட்டே இருக்க டயத்தில் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. வாங்க வாங்கி வச்சுக்கோம், இடமே இல்லை இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோ இருக்குது, ஜாலியாக அப்படியே சுட சுட குடிச்சிட்டு போவோம். நான் டீயே குடிக்க மாட்டேங்க, பட் நம்மளே குடிச்சிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே. எனக்கு பே பண்ணுறோம்ல, அப்போ சாப்பிட்டு தானே ஆகணும். என்னது இப்போ இது மசாலா சாயா? ஐயே எனக்கு இதெல்லாம் வேணாம், பிளாக் டீ க்ரீன் டீ ப்ளீஸ். இங்கே இவங்களாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லுங்க, என்ன கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. ப்ரீமியம் ட்ரெயினில் இப்போ நார்மல் டிக்கெட்டாக வந்துருச்சு, நார்மல் ஆயா வந்தாச்சு நம்மளுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த வண்டியில் வந்து ஜம்மு வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ணுறோம், கட்ரா வரைக்கும் போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மான்சூன் சீசன் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு பச்சை பசேன்ற கேட்டாயவங்க. இந்த நேரத்தில் என்னால் இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளே அடைஞ்செல்லாம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கட்ரா ரூட்டில் அந்த காட் செக்ஷனில் போகிறேன். ஸோ எனக்கு வந்து வெள்ளெல்லாம் தலை நெல்லில் நீட்டின்லாம் போகணும். ஸோ நம்ம இன்றைக்கி போய் ஜம்மு இறங்கிட்டு ஜம்மு லைட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாளை காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பிடிச்சி அந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸில் நம்ம அந்த காட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாங்க. தரமாக இருக்கும். ஓப்பன் ட்ரெயினில் தான், அதாவது நார்மல் கோச்சஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளே எனக்கு அடைய பிடிக்கவே முடிக்காதுங்க. அந்த இஷ்டோட முன்னே நான் அதை வந்து அனுபவிச்சிட்டேன். வெளில போனால் தான் அந்த ஃபீலு. வண்டியால் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க முடியாது. அந்த ட்ராக் சேஞ்ச்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. இதே நம்ம நார்மல் வண்டியாக இருந்தால் கடமுட இருக்கும்ல. இருங்க வெளில போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்படி ஏசியில் இருக்கனால பெருசாக தெரியல, பட் இருந்தாலுமே அந்த ட்ராக் மூவ் பண்ணுறதுல எதுவுமே தெரியலங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, ஏதோ ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரியே சவுண்டு கேட்குது. வண்டியில் ஜென்ரேட்டர்லாம் கிடையாது, பட் ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி சவுண்டும் லைட்டாக வைப்ரேஷனும் இருக்குது. மிச்சப்படி வேறு எதுவும் குறை கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது.
இங்கே ஒரு லெக் ரெஸ்ட் வேறு இருக்குங்க. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேனேஜ்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம தேஜஸ் இருந்த அளவுக்கு க்ளீனாக இது இல்லைங்க. வந்தே பாரத் மெயின்டெனன்ஸ் பின்னாடி குறை சொல்லுவோம், இப்போ ஆரம்பத்தே குறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெயின். அப்புறம் பார்க்கலாம், இறங்கிருச்சே பார்க்கலாம். இந்த காலையில் ட்ரெயின்ஸில் இதாங்க வந்து பிரச்சனையே. ஒருவேளை ட்ரெயினை விட்டுருவோமோ விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு மேலே தூக்கமே வராது, எந்திரிச்சிடவே இருக்கும். வாட்ஸ்அப் பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். உங்களுக்குலாம் எத்தனை பேர் இருக்குங்க மார்னிங் ட்ரெயின்னாலே வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும், பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனு. காலையில் 3 மணிலேருந்து தூக்கமே வராது. நல்லா ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டேன். இப்போ ஒரு சின்ன ரைட் அப்டேட்டு, கரெக்டாக வண்டி எடுத்து ஒரு 1 hour 12 minutes ஆகுது. 120 kilometers பக்கம் கவர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒன்று ஒரு 80 kilometers பக்கம் தான் இருக்குது. நம்ம போய் அம்பாலா ரீச் ஆகிறதுக்கு பக்கம் ஆன் டைமில் போயிட்டுருக்க வண்டி. கிளாஸ் ஜெர்னிங்க. நான் மறுபடியும் ஒரு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். அம்பாலாக்கு அப்புறம் தான் வந்து பிரேக் ஃபாஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஒரு 130 kilometers ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது வெளில போய் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும்னு நல்லா. நம்ம தேஜஸில் வெளில போய் பார்த்தா எப்படி இருக்குது, செம்ம சவுண்டாகவும் ஒரு மாதிரி கடம்பரை 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 இருந்துச்சுல. இப்போ நம்ம அதே 130 தான் போயிட்டுருக்கோம். பட் ஒன்றுமே தெரியலங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. என்னப்பா டெக்னாலஜி வச்சுருக்கீங்க, அல்டிமேட் பண்ணுறீங்க. இது 3 வருஷம் முன்னாடி தயாரித்த வந்தே பாரத் அதுவே எப்படி இருக்குன்னா, இப்போ லேட்டஸ்ட்டு மும்பை அந்த வந்தே பாரத் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அந்த வண்டி ரிலீஸ் ஆனோடனே நம்ம வந்து போக ட்ரை பண்ணலாங்க, ஒரு ஜர்னி போவோம். அதில் இங்கே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தாதா. சாண்ட்விச் தான் கொடுக்குறாங்க போல இருக்கு, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஆத்தென்டிக் பாத்ரூம் டூர் பார்க்கலன்னா எப்படிங்க, பார்த்துடலாமா? இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 2 பாத்ரூம் மட்டும்தான் அங்கே இருக்குது, 4 பாத்ரூம் வராது. நம்ம விஸ்டடம் கோர்ஸில் பார்த்தோம்னா அந்த மாதிரி. ஸோ 2 பாத்ரூம் மட்டும்தான் வரும். ஆனால் அதுவே செம்ம கிளாஸியாக உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஃப்ளைட் ரேஞ்சுக்கு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு க்ளாசெட்ஸு. அப்புறம் உங்களுக்கு டிஷ்யூஸ் வச்சுருக்காங்க, ஹேண்ட் ஷவரும் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் கோச் தான், பட் எப்படி இந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக எங்களை டிசைன் பண்ண முடிஞ்சு எனக்கு தெரியல. கிரேட் குடோஸ்ட்டுங்க ஐசிஎஃப் டீமுக்கு, ஒரு பெரிய சல்யூட்டு. இந்த வண்டி டிசைனர் மட்டும் என் கையில் கிடச்சானா குட்டி குட்டி அப்படின்னுவேன். சூப்பர் டிசைனுங்க. நம்ம எல்ஹெச்பி காரை நான் எப்படி திட்டினோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த டிசைனரை அந்த அளவுக்கு பாராட்டுறவங்க. நம்ம அழகாக வாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் கிளம்புங்க. இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் போனாலே ஆப்வியஸாக நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுவோங்க. இந்த ரூட்டில் போகிற 2 ப்ரீமியம் ட்ரெயின் எடுத்துப்போமே. ஒன்று இந்த கட்ரா போகிற வந்தே பாரத், இன்னொன்று வந்து ஜம்மு ராஜதானி. ஸோ ரெண்டு பேருக்கும் ஜம்மு வரைக்குமே பார்த்தா நம்ம வண்டி ஜம்முக்கு போகிற டைம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரம் 38 நிமிஷம் தாங்க. இதே அந்த ஜம்மு ராஜதானி எக்ஸ்பிரஸ் அவன் எடுத்துக்கிற டைம் வந்து 8 மணி நேரம் 20 நிமிஷங்க. கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸுங்க இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். ரெண்டுமே டாப் நாச் ப்ரீமியம் வண்டி. அப்போ பார்த்துக்குவாங்க நம்ம வந்தே பாரத் தெறிக்க விடுதலை. இதே வந்து இந்த ரூட்டில் 16 மணி நேரம் போகிற வண்டிலாம் இருக்குது. நம்மளே வந்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜீலம் எக்ஸ்பிரஸ்னு. கிட்டத்தட்ட இன்னும் 13 hours இன்னவங்க அந்த வண்டி. அந்த வண்டியில் நான் வரும்போது இந்த வந்தே பாரத்தை ஃபுட்டேஜ் எடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்கலாம். வெளிலேருந்து பார்க்க வேற மாதிரி இருக்கும் இந்த வண்டி. இவங்க ஒன்று சொல்லாமல் கொள்ளாமல் கொடுத்துட்டு போயிடுறாங்கப்பா. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்க மாதிரி இருக்குங்க. இருங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ இல்லை, அம்பாலா தாண்டினப்புறம் பார்ப்போம். நான் அம்பாலாக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், இப்போயே கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியோட 2வது பேர் தாங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஆனால் இந்த வண்டியோட முதல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அதுக்கு அர்த்தம் ட்ரெயின் 18னா, இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் 18 மாதத்தில் முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டி, இவ்வளோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பண்ணுற ஒரு ட்ரெயின் வெறும் 18 மாதத்தில் மேனுஃபேக்சரிங் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து ட்ரெயின் 18 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த பேரும் சூப்பராக இருக்குல்லங்க. வந்தே பாரத் ஒரு கிளாஸாக இருக்குன்னா ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கிளாஸாக இருக்குது. ரெண்டுமே வேறு மாதிரிங்க. குருநாதா போதும், குருநாதா இடம் இல்லை, குருநாதா அடுத்து ஜூஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க வந்து. நல்லா தான்ப்பா கவனிக்கிறீங்க. நம்மளுக்கு வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க இருக்கும், நம்மளுக்கு லன்ச் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து 12:30 அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுவோம். நீங்கள் வந்து கட்ரா வரைக்கும் போனால் தான் லன்ச் தருவாங்க, லன்ச்சுக்கு ஐஸ்கிரீம் தருவாங்களாம். சே மிஸ் ஆகிடுச்சு, பன்னீர் குருமா. இந்த வண்டியில் உங்களுக்கு 2வது டீ வேறு தராங்க. என்கிட்ட கேட்டார் வேணுமானு, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு வருவீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா ஒரே தடவை தான் கொடுப்போம் அப்படின்னு. இல்லை எனக்கு வேண்டாங்க போதும் அப்படின்ட்டு. இதுக்கே இடம் இல்லையா, 1 டீ வேறையா, காலைல 1 டீ கொடுத்துட்டாங்க. இது 2வது டீ. நம்ம தேஜஸில் கூட 2 டீ தரலங்க, இந்த வண்டியில் உங்களுக்கு 2 டீ தராங்க. ஏய் 1600 கொடுங்க, ராஜ மரியாதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டரை லெஸ் தேன் 2 ஹவர்ஸில் கவர் பண்ணி ஆன் டைமுக்கு நம்ம பக்காவாக வந்து சேர்ந்தாச்சுங்க. அம்பாலா கண்டோன்மெண்ட்டுக்கு 8:08 பர்ஃபெக்டாக வந்து சேர்ந்தாச்சு. ஒரே ஒரு மேட்ரு மட்டும்தான் எனக்கு, ஏன்னா முதல் 20 நிமிஷம் வெறும் 9 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணோம், அதுக்கப்புறம் இருக்கிற 190 கிலோமீட்டரை நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமாக கவர் பண்ணிருக்கோம். நான் ஏன் ரிவர்ஸே நடந்துட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு, இதுக்கு போகிற எல்லா ஸ்டேஷனுக்குமே. அதனால் எப்போ வேணாலும் கதை சாத்திடலாம், அந்த பயத்தையும் நம்ம ரிட்டர்னு வந்தாச்சு. வாங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டோர் லாக் ஆகட்டும். உங்களுக்காக டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டாங்க. என்னென்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தொட்டுக்கு வந்து ஆலு பரோட்டா, சே மாற்றி சொல்கிறேன்னா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீஸ் சாண்ட்விச்சு, 2 கட்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேக்கு, பிரிட்டானியா கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ், ஆப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய், கெச்சப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஐட்டோங்க. வைடங்களில் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த வண்டி வந்து கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறதுனால ஒன்லி வெஜ் மட்டும்தான், நோ நான்வெஜ். ஏதோ சோலை குளிச்சை வந்து உங்களுக்கு தராங்களாம் ஆப்ஷன் வேணும்னா, நான் இதே வாங்கிட்டேன் ஓகே தான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பஞ்சாபில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து பயிர் போட்டு இல்லைனா கரும்பு போட்டு பச்சை பசைன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எதோ நம்ம டெல்டாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஒருவேளை இந்த சூரியன் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கனால, மேலே நம்மளுக்கு வந்து ஷட்டர் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இழுத்துக்கலாம். இது நம்ம மிச்ச மாதிரி அங்கங்கே பிடிச்சி மாற்ற மாதிரிலாம் இல்லை, எங்கே நிப்பாட்டுறீங்களோ அப்படியே நின்றுடுது, ஃபுல்லாக கூட கீழே இழுத்து விட்டுக்கலாம். செம்ம சிஸ்டமாக இருக்குங்க. ஆனால் நம்ம வியூஸ் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இவ்வளோ அழகாக இருக்குல்லங்க வெளில. முடியல குருநாதா, முடியல, இவ்வளோத்தையும் சாப்பிட முடியல, சத்தியமாக முடியலங்க. எக்கச்சக்க குவான்டிட்டிங்க பாருங்கள், குப்பை மட்டுமே இவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ சாப்பிட்ருப்போன்னு பாருங்கள், செம்ம குவான்டிட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து 2 பேக்கெட்டை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். கேக்கும் ஜூஸையும் பார்சல் பண்ணலான்னு பார்த்தேன், பட் தாகமானு சொல்லிட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சிடுறேன். டேஸ்ட்லாம் அற்புதமாக இருந்துச்சு. அது வந்து கட்லெட் இருக்குது பாருங்கள், டாப் நாச். அப்படியே வண்டி பறந்துக்கிட்டே இருக்கும் போது ரசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவாங்க. சியர்ஸ். சின்ன தூக்கத்தை போட்டு ஏன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து லூத்தியானா ஜங்ஷன் வந்துட்டோங்க. இந்த இடத்துல லன்ச் வந்து போட் பண்ணுறாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே வண்டி கொண்டா நின்று தான் ஆகணும் லன்ச் போட வர வரைக்கும். அடுத்த ஒரு சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட லாங்கஸ்ட் ரன் இருக்குங்க. 264 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி வந்து அடுத்த 3 ஹவர்ஸில் கவர் பண்ணணும். லூத்தியானாக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கும். வெளியில் வந்த டிலே தான், வண்டி ரன்னிங்கில் இருந்த டிலேவும் இல்லை, பக்காவாக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த கடைசி 264 கிலோமீட்டரான லாங்கஸ்ட் ரன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் ப்ரீபெய்ட் சிம்ஸ்லாம் கட் ஆகிடுங்க, ஒன்லி போஸ்ட்பெய்டு மட்டும்தான் வேலை செய்யும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கொதிக்குதுங்க மக்களே, பன்னீர் கிரேவிலாமா. ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே லஞ்சா. ஹரியானா அம்பாலால கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க, பஞ்சாப் லூதியானால அதுக்கும் மேலே கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஜம்முக்குள்ளே போகிறது வந்து இவ்வளோதான் கூட்டம். ஒரு எவ்வளோ 30% ஆஃப் த கோச் மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறேன் ஜம்முக்குள்ள. ஜம்மு தாண்டி கட்ராக்கு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். வண்டியை வந்து பக்காவே எடுத்துடுறாங்க, ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் ஹால்ட்டு, அதுக்கு மேலாம் கிடையாது. எவ்வளோ ஸ்பீடுன்றீங்க, எப்பப்போப்பா. ரூட்டு சரி சினிக்காக மாறுதுங்க, நம்மளோட லாஸ்ட் 2 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு 14 கிலோமீட்டர், அதாவது 14 கோச் நம்ம நடந்து ஃப்ரண்ட்டில் போய் இன்ஜின் வியூ பார்த்துட்டு வந்துடலாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகுது, அப்படியே வாங்க பார்த்துட்டு வருவோம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்கு. வாங்க போகலாம். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணுங்க, இந்த கோச் டிசைன் பண்ணால் உண்மையிலே வேறு லெவலு. கம்ஃபர்ட்னா கம்ஃபர்ட்டு, அவ்வளோ கம்ஃபர்ட், அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குங்க, நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மல் கோச்சில் இங்கே இடிக்கும் இங்கே இடிக்கும் அப்படின்னு இருக்கும்ல, பட் இது பாருங்கள் அந்த 2x3 கால் லேஅவுட்னால தான் எப்படி இருக்குது. நம்ம நார்மல் கோச்செல்லாம் 3x3 போட்டுருவாங்கல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2x3னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எம்மாடி ஒரு வியூக்காக எத்தனை கிலோமீட்டருங்க நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஃபைனலில் மொதல் பெட்டிக்கு வந்தாச்சு, வாங்க வியூவை பார்ப்போம்.
சத்தியமா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க பாக்குறது. ஏதோ பஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ட்ராக் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரெட் துணி வச்சு மறைச்சிருக்காங்க. நம்ம ஃபுல்லா காட்ட முடியல, ஏன்னா வந்து ஃபுல் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இங்க ஃபுல்லா ஆள் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணி வந்துடுறாங்க. அதனால வந்து பார்த்ததை மட்டும் சொல்றேன், ரெட் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதாவது எமர்ஜென்சி டேஞ்சர்னு பார்த்தால கரெக்டா ட்ரெயின் வரும்போது எடுத்துடுறாங்க. இவங்க தாண்டுறாங்க, ஸ்லோவா தாண்டுறாங்க, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. பஸ் ஓட்டுற மாதிரி அங்க யூயோ எவ்வளவு பயங்கரமா தெரியுமா. இந்த வண்டியில வரதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இதுங்க, இன்ஜின் வியூல இருந்து நீங்க பார்க்கலாம் சார். எதுலயுமே உங்களுக்கு இந்த சான்ஸே கிடைக்காது. செம்ம சஸ்பென்ஸ் வந்து என்ன விட்டா மொத்த 6 மணி நேரம் நான் இங்கே கூட நிற்போம் போல இருக்கு. ஆனால் விடமாட்டுறாங்க நிற்கிறதுக்கு, அதான் ஒரு சின்ன பிரச்சனை. திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போய் நிற்க போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன கிளிப் தான் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் என்னால் முடியும். நேரில் வந்து எடுத்துக்கோங்க, நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டி ஜலந்தர் ஜங்ஷன் தாண்டி போகுதுங்க. அந்த ட்ராக் போகுது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து அமிர்த்சர் நோக்கி போகிற ட்ராக். அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பணும்னா உங்களுக்கு இது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு நோக்கி போகிற ட்ராக். நம்ம அந்த அமிர்த்சர் போன வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இது ஹரித்வார்லேருந்து அமிர்த்சர் ஒரு ட்ரெயினில் போயிருப்போம். அந்த வீடியோவில் இந்த ஜங்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இப்போது டுவர்ட்ஸ் ஜம்முக்கு போகிறோம். நம்ம தாங்க யோசிக்கிறோம் எக்ஸிக்யூட்டிவில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான் ஒன்று ஃபுல்லாக இருக்குது. அதாவது டபுள் த ரேட்டு கொடுத்து வரது தான் ஒன்று ஃபுல்லாக இருக்குது. சாப்பாடு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம், ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. நம்ம ஒரு 15-20 மினிட்ஸில் ஜம்முக்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க்லாம் ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ என்ன மேட்டர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் மட்டும் இன்ஜின் இருக்காதான். இந்த மொத்தம் 16 பெட்டி இருக்குல்ல, அது 2 வகுத்து, அதில் 8 பெட்டியில் இன்ஜின் இருக்குவாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு மெக்கானிசம் எனக்கு தெரியல, பட் இப்போ நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறது 8 இன்ஜின் வந்து இங்கே ஃபுல்லாக ஒரு ஒரு கோச்சிலையும் இருக்குமா, 8 கோச்சில் 8 இன்ஜின் இருக்குமா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து பவர் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வண்டி வேகமாக போகுது, எஃபிஷியண்ட்டாக உடனே பிரேக் போட நிற்குது. ஸோ ஏகப்பட்ட டெக்னாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கப்பா. இந்த வந்தே பாரத்தை பற்றி யாருக்கா பயங்கர டீட்டெயிலாக தெரியும்னா கமெண்ட்ல டீட்டெயிலாக சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டோடம் கோச்சில் அவங்ககிட்ட நான் கேட்டிருப்பாங்க, இந்த சைடில் கண்ணாடி கொடுத்துருக்கிறது வியூஸ் பார்த்துக்கிறதுக்கு தான், எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு நேற்றுலாம் செம்ம டயர்டா, தூக்கம் கண்ணை சொல்லிட்டு வருது, சூரியன் அடிக்கிறது மாதிரி இருக்கு. இப்போ புரியுதுங்க, இங்கே பாருங்க இப்படி போட்டுட்டா எங்கப்பா சூரியன் அப்படின்ட்டு இருக்கு, வேற லெவலாக இருக்குது. நான் அப்படியே தூக்கத்தை போடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டி பண்ணுறாங்க. லிட்ரலி நேற்று சுற்றிட்டு வந்தெல்லாம் செம்ம டயர்டாக இருக்குது. காலைல ட்ரெயின் கொஞ்சம் 7 மணிக்கே வைங்கப்பா ட்ரெயினை. இப்போ நம்ம வண்டி வந்து ஹிமாச்சல் பிரதேசில் போயிட்டு இருக்காங்க. அந்த 130 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் உங்களுக்கு வந்து ஜலந்தர் அந்த ஏரியாவோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வண்டி 110 வந்துச்சு. இப்போ ரொம்ப ஸ்லோவாக ஒரு 70 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு 260 கிலோமீட்டர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. நல்லா பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கார்ட்ஸ் வருதுக்கப்புறம் வந்து ட்ராக் மாறி மாறி ட்ராக் ஒர்க் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ வண்டி ஒரு 12 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஹோப்ஃபுல்லி வண்டி கரெக்டாக எதுக்கு போய்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ட்ராக் ஒர்க் போகுது போலுங்க. அதனால் இங்கேயே வண்டி ஒரு 1/2 hour போட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 1/2 hour டிலே. இங்கே வருங்க, அதிபயங்கரமான ட்ராக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்தால் தான் எல்லா ஒர்க்கும் நடக்கும். எல்லாமே வந்து அல்ட்ரா ஹை ஸ்பீடாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணட்டும் பண்ணட்டும் விடுங்க, ஜாலியாக இருக்கும். நல்லா ஏசியில் உட்காந்து ஒன்று கொண்டாடு இருக்கிறதுக்கு என்ன வலிக்குதா இல்லை, நமக்கு வெளில வெயில் கொளுத்துது போல இருக்குது. அஜய் ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணானா என்ன நடக்கும், லேட்டு நடக்கும், லேட்டு நடக்கும், சம்மந்தமே இல்லாமல் நடக்குதுங்க. எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அது வந்தே பாரத்தாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டெக்கன் குயினாக இருந்தாலும் சரி, என்ன வண்டியாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே டிலேயில் வண்டி போய்கிட்டு இருக்குங்க. ஒன்று நம்ம உள்ளே போல் ஒன்று 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நமக்கு லஞ்சு தரமாட்டேன்ட்டானுங்க பக்கி பயிலுவேன் மிச்சவங்களுக்கு. அதாவது நமக்கு லஞ்ச் இன்க்ளூடட் கிடையாது நம்மளோட டிக்கெட்டில். ஏன்னா நம்ம 12:30க்குலாம் வந்து நம்மளோட வண்டி வந்து போயிருக்கணும். அங்கே போகாதனால நம்ம லஞ்ச் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க லஞ்ச் சாப்பிட்றாங்க. அவங்க தான் பையா காட்டுங்க பையா, நீங்களும் சாப்பிடுங்க பையான்றாங்க. உங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்குது, நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றத இருக்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஆம் பையா, கே கேக ரைஸ் இருக்கு, ஆலு சப்ஜி, தால் ஹே, ஓர் பன்னீர் கி சப்ஜி, ஆலு கி சப்ஜி ஹே, ஓர் பராட்டே, பராட்டே ரைஸ் ஹே, யே பி அச்சா ஹே, சூப்பர் சூப்பர், பஹோத் டேஸ்டி கானா ஹே. ஓகே, என்ஜாய் என்ஜாய்.
வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் போகாம உருட்டு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க அந்த 10 கிலோமீட்டர் எப்பதான்டா போய் சேருவேன்றாங்க அவங்க வேற ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க வாங்கன்னு வேணா வேணா சாப்பிடுங்க அப்படின்ட்டேன் பாப்போங்க எத்தனை மணிக்கு தான் நம்ம வண்டி போய் சேருது உள்ளன்னு சொல்லிட்டு மணி இப்பவே 2 ஆக போகுது எங்க பார்த்தாலும் ட்ராக் ஒர்க் ட்ராக் ஒர்க் ட்ராக் ஒர்க் எங்கேருந்தா இவ்வளோ ட்ராக் ஒர்க் வந்துச்சுன்னு தெரியல திடீர்னு எப்பா இதெல்லாம் வந்து வந்தே பார்த்து போன அப்புறம் பண்ணலாம்ல நீங்கள் எவ்வளோ ட்ரெயின் இருக்கு அதான் நிப்பாட்டுங்க ஏன் வந்து இவ்வளோ ப்ரீமியம் ட்ரெயின் நிப்பாட்டுறீங்க நம்ம வரோம்னு சொல்லிட்டு ட்ராக்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலாங்க முழு ட்ராக்கையே மாத்துறாங்க போல இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து மொத்தமாக ட்ராக்கை பிச்சு பிச்சு கந்த கந்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க செம மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஜம்மு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு வழியாக பயவில் உணர்ந்து விட்டுட்டாங்க இங்கேயும் இந்த வண்டிக்கு 2 நிமிஷம் ஆல்ட்டு தான் சப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக பேசுவோம் வண்டி கிளம்பட்டோம் அப்புறம் பேசலாம் ஒரு அருமையான வண்டிங்க சீரியஸாக சொல்லணும்னா இந்தியாவோட ஃப்யூச்சரே இதை போகுது பாருங்கள் அதுதான் சீரியஸாக என்ன ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுமா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு ரயில்வேயில் ஒரு ட்ரெயினுக்குள்ளே இவ்வளோ கம்ஃபர்டபுளான டாய்லெட் போனதே இல்லைங்க எவ்வளோ ஆடும் நம்ம நார்மல் எல்எச்பி கோச்சாக இருந்தாலும் சரி பட் இதில் உட்காந்து போய் பாருங்களேன் ஒன்றுமே தெரியாதுங்க வீட்டு டாய்லெட்டும் இல்லை அது ஏர்போர்ட்டில் போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபுட் சர்வீஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ட்ராக் ஒர்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால தான் இந்த டிலே மிச்சப்படி இந்த பெஸ்ட் ட்ரெயின் அப்படின்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்குன்ற கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பட் கொடுக்குற சர்வீஸுக்கு ஒர்த்து தாங்க சாப்பாடெல்லாம் எவ்வளோ சாப்பாடுங்க பெருமையாக சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீ கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த தேஜஸ் ராஜதானியும் சரி இதையும் சரி ட்ரை பண்ணியே ஆகணும் 200% எனக்காக இல்லை உங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணுங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பாய் மகளே பாய் இப்போ வந்து நம்ம ஜம்மு முடிஞ்சால் போய் சுற்றி பார்க்கலாம் இல்லை நாளை காலையில் நம்ம கட்ரா கிளம்புற வீடியோவில் பார்க்கலாம் கட்ரா வந்து அந்த ஏர்லி மார்னிங் அந்த காட் செக்ஷனில் போகிறது வந்து தரமாக இருக்கும் முக்கியமான விஷயம் ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா சொல்லிட்டு மெயின்டெனன்ஸுங்க வண்டி வந்து நீங்கள் அந்த ஷார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரண்ட்லலாம் என்னவோ வந்து பட்டி வச்சு ஒட்டியிருக்காங்க அந்தளவுக்கு உடஞ்சி கிடஞ்சி அப்படி கிடக்கு இவ்வளோ 100 கோடி செலவு பண்ணி வந்த வண்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கப்பா ஷெட்டுக்காரங்களா அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம் பாய் மக்களே பாய்